என்னை கேட்கிற அருமையான எல்லா தேவ ஜனங்களுக்கும் சீக்கிரம் வரப்போகிற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் யூடியூப் மூலமாகவும் இந்த ஒளிப்பயலை மூலமாகவும் என்னுடைய சப்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய தேவன் ஐஸ்வர்யமாக ஆசீர்வதித்து உயர்த்திடுவாராக ரெண்டு தசுலோனக்கியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விளக்கி காத்துக் கொள்வார் பட் ஈவில் அப்பஸ்நாய பவுல் சபைக்கு நிறுவம் எழுதும்பொழுது நமது தேவன் உண்மை உள்ளவர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி நினைப்பூட்டுவதை இங்கு கவனிக்க முடிகிறது நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் அதுபோல நாமும் அவருக்கு உண்மையுள்ளவராக இருந்திட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் வேதம் சொல்லுகிறது கொஞ்சத்தில் நாம் உள்ளவர்களாய் இருப்போம் என்றால் நம்மை அதிகத்தில் அதிகாரியாக்குகிற நல்ல தேவன் அவர் என்பதை வேதம் நமக்கு சொல்லி தருகிறது நாம் வாசித்த வசனத்திலே தேவன் உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி விளக்கி காத்து கைகளில் நாம் அகப்பட்டு விடாதபடி ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை பாதுகாக்கிற விதத்தை குறித்து இந்த வசனத்திலே அப்பசனாய பவுல் குறிப்பிட்டிருக்கிறார் பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடு சுற்றி சுற்றி தெரியும் பொழுது இந்த காலை வளையிலே தேவ வசனம் நம்மை பார்த்து நம்மிடம் பேசுகிறது உங்களை துஷ்டனுடைய கையில் ஒப்புவிக்காதபடி சகல தீமை நின்றும் தேவன் விலக்கி காத்து நடத்துகிறார் இந்த காலவாளியில என்னோடு கூட நாம் சேர்ந்து சொல்லிடலாம் உண்மையுள்ள உள்ள தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற வசனத்தின்படி துஷ்ட சத்துருவின் கையில் நான் சிக்கிக் கொள்ளாதபடி எனது தலைமுறை சிக்கிக் கொள்ளாதபடி எனது தேவ சபையின் பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளாதபடி தேவனை நேசிக்கிற தேவ ஜனங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி என்னுடைய தேவன் சகல தூய்மை நின்றும் என்னை விலக்கி விடுவித்து காத்திடுவார் அருமையான தேவ பிள்ளைகளே நாம் தேவனுடைய பாதுகாப்பின் வளையத்திற்குள் இருக்கிறோம் தேவ தூதர்கள் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு தேவதூதன் இறங்குவான் என்றால் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ஜனங்களை சங்கரித்ததை நாம் பார்க்கிறோம் அப்போ ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ஜனங்களை நிமிட நேரத்துக்குள் சங்கரிக்கிற வல்லமை உள்ளே தூதர்கள் நம்மை சுற்றிலும் நிற்கிறார்கள் தேவன் நம்மை அப்படி தீமைக்கு விடுவித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் எனவே சோர்ந்து போகாதபடி சந்தோஷத்தோடு கூட தொடர்ந்து விசுவாசத்தோடு இந்த தேவனை பின்பற்றி முன்னேறி சென்றிடுங்கள் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஆமேன் ஆமேன்